வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிலா முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இயற்கை வளங்களை சுரண்டுவதே எதிர்க்கட்சி கூட்டணியின் நோக்கம் ஜார்க்கண்ட் பிரச்சாரத்தில் பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான மோடி குற்றச்சாட்டு கடந்த பத்து ஆண்டு கால பாஜக ஆட்சியில் பணவீக்கம் உள்ளிட்ட பிரச்சினைகளை நாடு சந்தித்தது புனே தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி விமர்சனம் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்கும் கோவா பிரச்சாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நம்பிக்கை காங்கிரஸ் தலைவர்கள் தேர்தலில் போட்டியிட தயங்குகின்றனர் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் விமர்சனம் இந்தியாவின் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பெண்களை அதிகாரம் பெற்றவர்களாக மாற்றியுள்ளது ஐநா சபை கூட்டத்தில் இந்திய நிரந்தர பிரதிநிதி ருச்சினா கம்போஜ் விமர்சனம் இன்றும் நாளையும் தமிழகம் மற்றும் கேரள கடற்கரை பகுதிகளில் ஆக்ரோஷத்துடன் பேரலைகள் உருவாகக்கூடும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இருபத்தி நான்கு ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்தியது கொல்கத்தா அணி இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் பட்டியல் பட்டியலிடம் உள்ளிட்ட அனைத்து மக்களின் முன்னேற்றத்திற்காக பாஜக அரசு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக பிரதமரும் பாஜக மூத்த தலைவருமான நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் தற்போதைய காங்கிரஸ் கூட்டணி அரசு காட்டாட்சி நடத்தி வருவதாக விமர்சனம் செய்தார் மாநிலத்தின் வளங்களை இக்கட்சிகள் சுரண்டி வருவதாக குற்றம் சாட்டிய மோடி ஊழல் காரணமாகவே முதலமைச்சராக இருந்தவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தார் பாஜக அரசின் அனைத்து தரப்பு மக்களின் நலனில் அக்கறையுடன் இருந்து வருவதாக பிரதமர் கூறினார் இதனைத் தொடர்ந்து பங்கேற்றார் இந்த வாகன பேரணிக்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது முன்னதாக மேற்குவங்க மாநிலம் பர்தமான் துர்காபூரில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவருக்கு அமேதி தொகுதியில் போட்டியிட அச்சம் ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் எனவே அவர் ரேபரேலி தொகுதியில் போட்டியிடுவதாக பிரதமர் கூறினார் நாட்டில் எதிர்க்கட்சி கூட்டணி வளர்ச்சியை கொண்டு வராது என்றும் வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபட்டு சமூக ரீதியில் பிரிவினையை ஏற்படுத்தி அரசியல் லாபம் தேடுவதில் அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் கட்சி நாட்டை மத ரீதியாக பிரித்து அரசியல் செய்து வருவதாக குறிப்பிட்ட மோடி அதேபோன்று திரிணாமுல் காங்கிரசும் வாக்கு வங்கி அரசியல் செய்வதாக கூறினார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற காங்கிரஸ் ஒருபோதும் அனுமதிக்காது என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசினார் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அரசியல் சட்டத்தை மாற்றி அமைக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் இந்த திட்டத்தை காங்கிரஸ் ஒருபோதும் அனுமதிக்காது என்று கூறிய ராகுல் காந்தி மக்களின் மனநிலை மாறி மாறியிருப்பதால் மத்தியில் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி ஆட்சி நிச்சயம் அமையும் என நம்பிக்கை தெரிவித்தார் பாஜகவின் பத்து ஆண்டு கால ஆட்சியில் பணவீக்கம் வேலையில்லா திண்டாட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை நாடு சந்தித்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார் முன்னதாக உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி மக்களவை தொகுதியில் போட்டியிட ராகுல் காந்தி நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார் அப்போது காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் இதேபோன்று அமைதி தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கிஷோரி லால் சர்மாவும் நேற்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இந்த தொகுதிகளில் வரும் இருபதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது மக்களவை தேர்தலுக்கு பிறகு வருமான வரி விதிப்பில் மாற்றம் செய்யப்படாது என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதிபட தெரிவித்துள்ளார் பதினெட்டாவது மக்களவை தேர்தலுக்கு பிறகு வருமான வரி விதிப்பில் மாற்றங்கள் செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன இதுகுறித்து தமது சமூக வலைதள பதிவில் கருத்து வெளியிட்டுள்ள மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இது போலியான தகவல் என குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற திட்டத்தை மத்திய அரசு பரிசீலனை செய்யவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் எனவே மக்கள் யாரும் இது குறித்து கவலைப்பட தேவையில்லை என்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உலகின் மூன்றாவது பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா கூறியுள்ளார் கோவா மாநிலம் மபூசா நகரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் மத்திய அரசின் சாதனைகளை பட்டியலிட்டார் கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் தீவிரவாதத்திற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதன் பலனாக தீவிரவாதம் முழுமையாக ஒடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார் இண்டி கூட்டணியை பொறுத்தவரை தலைமை யார் என்பதில் குழப்பம் நீடிப்பதாகவும் அமித்ஷா விமர்சித்தார் இந்தியர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதே பாஜகவின் நோக்கம் என அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் வடக்கு மும்பை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அவர் அத்தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார் அப்போது தேசம் மற்றும் தேசத்தின் வளர்ச்சிக்கு பாஜக அரசு முன்னுரிமை கொடுப்பதாகவும் இந்தியர்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதையே நோக்கமாக கொண்டிருப்பதாகவும் கூறினார் ஒருங்கிணைந்த இந்தியாவின் வலிமையே அதன் பலம் என்ற கோட்பாட்டில் பாஜகவிற்கு அதிக நம்பிக்கை இருப்பதாகவும் குறிப்பிட்டார் ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அக்கட்சி பிளவுபடுத்தும் அரசியலை கையாண்டு ஆதாயம் தேட முயற்சிப்பதாக பியூஷ் கோயல் குற்றம் சாட்டினார் நாட்டின் முன்னேற்றத்திற்காக காங்கிரஸ் கட்சி எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் நரேந்திர மோடி மிகவும் கற்பனை திறன் வாய்ந்தவர் என கூறினார் ராகுல் காந்தியை பாகிஸ்தான் மக்கள் எப்படி விரும்புவார்கள் என மோடி விளக்கமளிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் காங்கிரஸ் கட்சி பல்வேறு தியாகங்களை செய்த கட்சி என்றும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக இனியும் தொடர்ந்த தியாகங்களை செய்யும் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே உறுதிபட கூறினார் தோல்வி பயம் காரணமாகவே தேர்தலில் போட்டியிட காங்கிரஸ் தலைவர்கள் தயக்கம் காட்டுவதாக பாஜக மூத்த தலைவரும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சருமான அனுராக் சிங் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் ஹமீர்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் தோல்வி பயத்தின் காரணமாகவே காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி அமேதி தொகுதியை கைவிட்டு வயநாடு தொகுதிக்கு சென்றதாக விமர்சித்தார் தற்போது வயநாட்டிலிருந்து ரேபரேலிக்கு ராகுல்காந்தி சென்றிருப்பதாகவும் குறிப்பிட்டார் காங்கிரஸ் கட்சி குறித்து மக்களிடையே அதிருப்தி நிலவுவதாக குறிப்பிட்ட அனுராக் சிங் தாக்கூர் தோல்வி பயம் காரணமாகவே தேர்தலை கண்டு அக்கட்சியினர் பயப்படுவதாகவும் விமர்சித்தார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலை காட்டிலும் நடப்பு நாடாளுமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் அனுராக் சிங் தாக்கூர் நம்பிக்கை தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலுக்கான முதல் மற்றும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவின் சதவிகிதத்தை தாமதமாக வெளியிட்டதில் முரண்பாடு இருப்பதாக புகார் தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் சீதாராம் யெச்சூரி தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாருக்கு கடிதம் எழுதியுள்ளார் இது குறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தாமதமாக வாக்குப்பதிவு சதவிகிதத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது வியப்பளிக்கும் வகையில் இருந்ததாக கூறியுள்ளார் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்து பதினோரு நாட்களுக்கு பிறகும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்து நான்கு நாட்கள் ஆன நிலையிலும் தேர்தல் வாக்குப்பதிவு சதவிகிதம் வெளியிடப்பட்ட நிலையில் தாமதம் ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து எந்த விளக்கமும் இடம்பெறாதது ஏன் என கேள்வி எழுப்பினார் தேர்தல் நடைபெற்ற அன்று வெளியான வாக்குப்பதிவு சதவிகிதத்திற்கும் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கும் இடையே அதிக வித்தியாசம் இருப்பதால் இந்த முரண்பாடுகளை களைய வேண்டும் எனவும் சீதாராம் யெச்சூரி வலியுறுத்தியுள்ளார் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பாஜக போட்டியிடாதது ஏன் என முன்னாள் முதலமைச்சரும் தேசிய நாட்டுக் கட்சியின் தலைவருமான உமர் அப்துல்லா கேள்வி எழுப்பியுள்ளார் ஸ்ரீநகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றிய அவர் சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபது ரத்து செய்யப்பட்டதைத் தொடர்ந்து காஷ்மீரை வளர்ச்சி பாதைக்கு அழைத்துச் சென்றதாக பாஜக கூறி வருவதாக சுட்டிக்காட்டினார் வளர்ச்சி அடைந்து வரும் காஷ்மீரின் பள்ளத்தாக்கில் உள்ள மூன்று மக்களவை தொகுதிகளில் ஏன் பாஜக வேட்பாளர்களை நிறுத்தவில்லை என்றும் உமர் அப்துல்லா கேள்வி எழுப்பினார் காஷ்மீரில் மொத்தமுள்ள ஐந்து மக்களவை தொகுதியில் இரண்டு தொகுதிகள் மட்டுமே பாஜக வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது வெங்காய ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை விலக்கிக் கொள்வதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இதுகுறித்து வெளிநாட்டு வர்த்தக பிரிவு இயக்குநரகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷ் ஐக்கிய அரபு அமீரகம் பூட்டான் இலங்கை மொரீஷியஸ் பஹ்ரைன் ஆகிய ஆறு நாடுகளுக்கு தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு மேற்பட்ட வெங்காயத்தை ஏற்றுமதி செய்ய கடந்த மாதம் மத்திய அரசு அனுமதி அளித்தது அதுபோன்று மேற்காசிய மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளின் ஏற்றுமதி சந்தையை கருத்தில் கொண்டு இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் வெள்ளை வெங்காயத்தை ஏற்றுமதி செய்யவும் அனுமதி வழங்கியது கடந்த ஆண்டைக் காட்டிலும் நடப்பாண்டில் கரீஃப் மற்றும் ரபி விளைச்சல் குறைய வாய்ப்பிருப்பதால் கணிக்கப்பட்டதால் உள்நாட்டு மக்களுக்கு வெங்காயம் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் வெங்காய ஏற்றுமதிக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மத்திய அரசு தடை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அடுத்து நடைபெறவுள்ள ஐந்து கட்ட வாக்குப்பதிவில் பங்கேற்கும் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது முதற்கட்ட மக்களவைத் தேர்தலில் அறுபத்து ஆறு புள்ளி ஒன்று நான்கு சதவிகிதமும் இரண்டாம் கட்ட தேர்தலில் அறுபத்து ஆறு புள்ளி ஏழு ஒன்று சதவிகிதமும் வாக்குகள் பதிவாகியுள்ளன கடந்த இரண்டாயிரத்து ஆண்டை தேர்தலை ஒப்பிடும்போது இந்த வாக்கு சதவிகிதம் குறைவாக உள்ளது இதையடுத்து அடுத்து நடைபெறவுள்ள ஐந்து கட்ட தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை சதவிகிதத்தை அதிகரிக்க தேர்தல் ஆணையம் உறுதியான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது குறைந்த வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகள் இலக்காக கொண்டு இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மகாராஷ்டிரா பீகார் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் உள்ள தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் திட்டங்களை செயல்படுத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது ஒரு பிறகு பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் மணிக்கு ஆலய தரிசனம் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் கோத்தகிரி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்திற்கு மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே பவானிசாகர் அணை காட்சி முனை பகுதியில் சுற்றுலாவுக்கு சென்ற பேருந்து கவிழ்ந்த விபத்தில் நான்கு வயது சிறுவன் மரணித்த செய்தி அறிந்து மனவேதனை அடைந்ததாக கூறியுள்ளார் கோடை விடுமுறை தொடங்கி இருப்பதால் மலைப்பகுதிகளுக்கு சுற்றுலா செல்வோர் தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளும் விதமாக கவனமாக பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் என குறிப்பிட்டுள்ளார் காயமடைந்து கோவை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோர் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் எல் முருகன் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் டெக்ராஸ் மாகாணத்தில் பெய்த கனமழையால் தெருக்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்த பெருமழை குறித்து கடந்த இரண்டாம் தேதி டெக்ஸாஸ் மாகாண நிர்வாகம் முன்னெச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது ஜலிண்டோ ஆற்றின் கரையோரத்தில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று பெய்த கனமழை காரணமாக ஹாரிஸ் கவுண்டி பகுதியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் கார்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டுள்ள பஞ்சாயத்து ராஜ் திட்டம் அடிமட்ட அளவில் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதாகவும் இது நேரடி ஜனநாயகத்திற்கு சிறந்த உதாரணமாக உள்ளதாகவும் ஐநாவுக்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி ருச்சிரா கம்போஜ் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெற்ற கருத்தரங்கம் ஒன்றில் பேசிய அவர் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை செயல்படுத்தியதன் மூலம் கிராமப்புற நிர்வாகம் மற்றும் அதிகாரத்தில் பெண்களும் பங்கேற்க வகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் மற்ற நாடுகளில் காணப்படும் நகராட்சி நிர்வாகங்களிலிருந்து இது முற்றிலும் மாறுபட்டுள்ளதாகவும் பாலின சமத்துவத்திற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை எடுத்துரைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் உள்ளாட்சி நிர்வாகத்தில் உள்ள பதவிகளில் ஐம்பது சதவிகித பிரதிநிதித்துவம் பெண்களுக்கு வழங்கப்படும் வகையில் தற்போது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ருச்சிதா கம்போஜ் குறிப்பிட்டார் பிரேசிலில் பெய்த கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான பிரேசிலின் ரியோ கிராண்டி டூசோல் மாநிலத்தில் முன் எப்போதும் இல்லாத வகையில் கனமழை பெய்தது இதன் காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி வழிந்ததால் தாழ்வான பகுதிகள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி வெள்ளக்காடாக மாறியது மேம்பாலங்கள் சாலைகள் வீடுகள் உள்ளிட்டவை இடிந்து விழுந்ததில் ஏராளமானோர் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர் அவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனிடையே கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழாக அதிகரித்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த இயற்கை சீற்றம் பிரேசில் வரலாற்றில் மிக மோசமானதாக கருதப்படுகிறது மாலத்தீவில் உள்ள இந்திய ராணுவ வீரர்கள் வரும் பத்தாம் தேதிக்குள் தாய்நாட்டிற்கு நாட்டிற்கு திரும்புவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா மற்றும் மாலத்தீவு நாட்டு அதிகாரிகள் உயர்மட்ட கூட்டம் அந்நாட்டின் மேல்நகரில் நடைபெற்றது இதில் மாலத்தீவு அரசின் கோரிக்கையை ஏற்று மேல்நகரில் குவிக்கப்பட்டுள்ள இந்திய ராணுவ துருப்புகளை திரும்ப பெற்றுக் கொள்வது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது இந்த ஆலோசனையில் மே பத்தாம் தேதிக்குள் மாலத்தீவின் மூன்று படைத்தளங்களில் உள்ள இந்திய ராணுவ துருப்புகளை திரும்ப பெற்றுக் கொள்வது என முடிவு செய்யப்பட்டுள்ளது பிரேசில் நாட்டில் அரிய வகை பறவை இனமாக கருதப்படும் மக்கா கிளிகளை பாதுகாத்து இனப்பெருக்கம் செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன உலக பறவைகள் மட்டுமே உள்ளதாகவும் அவற்றில் எண்பத்தி ஐந்து பறவைகள் பிரேசிலில் இருப்பதாகவும் சாப்பாவ்லோ நகரில் உள்ள உயிரியல் பூங்கா பறவை பிரிவு தலைவர் பெர்னாண்டோ குவாண்டோ தெரிவித்துள்ளார் தற்போது இந்த பறவைகளை பராமரிப்பதுடன் அதை இனப்பெருக்கம் செய்யும் நடவடிக்கை ஊக்குவிக்கப்படுவதாகவும் இதன் மூலம் அவை விரைவில் காடுகளுக்கு திரும்ப முடியும் எனவும் தெரிவித்தார் சத்தீஸ்கர் மாநில மதுபான ஊழல் வழக்கில் இருநூற்று ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகளை முடக்கி அமலாக்கத்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இது தொடர்பாக அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பதினெட்டு அசையும் சொத்துகளையும் நூற்று அறுபத்தோரு அசையா சொத்துகளையும் முடக்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அனில் டோட்டிச்சா உள்ளிட்டோரின் சொத்துகளையும் அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது மதுபான ஊழல் வழக்கில் கையூட்டு பெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையை அமலாக்கத்துறை எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது விளையாட்டுச் செய்திகளை பார்க்கலாம் இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான வெஸ்ட் இண்டீஸ் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இருபது ரன்கள் கலந்து கொள்ளும் இருபது அணிகள் கலந்து கொள்ளும் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஜூன் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடக்கவுள்ளது இந்த போட்டி தொடரில் பங்கேற்கும் இருபது அணிகளும் பதினைந்து பேர் கொண்ட அணியை அறிவித்து வருகின்றன ஏற்கனவே நியூசிலாந்து இங்கிலாந்து தென் ஆப்பிரிக்கா இந்தியா ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் நேபாளம் ஓமன் போன்ற நாடுகள் தங்களது அணிகளை அறிவித்துவிட்டன இந்நிலையில் இந்த தொடரில் பங்கேற்கவுள்ள வெஸ்ட் இண்டீஸ் அணியை அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது அந்த அணிக்கு ரோமன் பவுல் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் ரோமன் பவுல் அல்சாரி ஜோசப் ஜான்சன் சார்லஸ் ரோஸ்டன் சேஸ் ஷிம்ரன் ஹெட்மேயர் ஜேசன் ஹோல்டர் ஷாய் ஹோப் உள்ளிட்ட பதினைந்து வீரர்களுக்கு வாய்ப்பு சர்வதேச கிரிக்கெட் தரவரிசையில் ஒருநாள் போட்டிகள் டி டுவெண்டி போட்டிகளில் இந்தியா தொடர்ந்து முதல் இடத்தை பெற்று வருகிறது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஆடவர் கிரிக்கெட் அணிகளின் ஆண்டு தரவரிசையை வெளியிட்டுள்ளது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தரவரிசையில் இந்தியா நூற்று இருபத்தி இரண்டு புள்ளிகளுடன் முதல் இடத்தில் உள்ளது இந்தியாவை தொடர்ந்து நூற்று பதினாறு புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா இரண்டாவது இடத்தையும் தென்னாப்பிரிக்கா நூற்று பனிரெண்டு புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும் வகிக்கிறது டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இருநூற்று அறுபத்து நான்கு புள்ளிகளுடன் இந்தியா முதலிடம் பிடித்துள்ளது ஆஸ்திரேலியா இருநூற்று ஐம்பத்தி ஏழு புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தையும் இங்கிலாந்து இருநூற்று ஐம்பத்தி இரண்டு புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளது டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசையில் இந்தியா இரண்டாவது இடம் பிடித்துள்ளது டெஸ்ட் தரவரிசையில் ஆஸ்திரேலியா முதல் இடத்தில் உள்ளது அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் பார்க்கலாம் தேர்தலையொட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள வணிக வளாகத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இங்கு தேர்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள ரங்கோலி கோலம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது வாக்களிப்பதன் அவசியம் மக்களவைத் தேர்தல் நடைபெறும் இடங்கள் உள்ளிட்டவை இந்த ரங்கோலி கோலத்தில் இடம்பெற்றுள்ளது மத்திய கல்வி வாரியமான சிபிஎஸ்சியின் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் மே இருபதாம் தேதிக்கு பிறகு வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு வகுப்புகளுக்கான பொதுத்தேர்வு முடிவுகளும் ஒரே நாளில் வெளியிடப்படும் எனவும் சிபிஎஸ்சியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தில்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பு படையினர் சார்பில் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது இதனால் பயணிகளிடையே பரபரப்பு ஏற்பட்டது கடந்த சில தினங்களுக்கு முன்பு தில்லியில் உள்ள பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் அச்சத்தை போக்கும் வகையில் இந்த பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது கோத்தகிரி மலைச்சாலையில் இருநூறு அடி பள்ளத்தில் மினி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் யோகேஷ் என்பவரின் எட்டு வயது மகன் சர்வேஷ் உயிரிழந்தார் சென்னையைச் சேர்ந்த நண்பர்கள் சிலர் தங்கள் குடும்பத்தினருடன் கோடை விடுமுறையை கழிப்பதற்காக ரயிலில் மேட்டுப்பாளையம் வந்தடைந்தனர் அங்கிருந்து மினி பேருந்து மூலம் உதகைக்கு சென்றனர் அங்குள்ள சுற்றுலா தலங்களை சுற்றி பார்த்த பின்னர் நேற்றிரவு மேட்டுப்பாளையம் திரும்பிக் கொண்டிருந்தனர் இவர்கள் வந்த மினி பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து பவானிசாகர் காட்சி முனை பகுதியில் விபத்துக்குள்ளானது இதில் முப்பத்தி இரண்டு பேர் காயமடைந்தனர் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன இதனால் வேதனை அடைத்துள்ள வாழை விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே மல்குத்திபுரம் கிராமத்தைச் சேர்ந்த தேவண்ணா என்பவரின் பசுமாடு இடி தாக்கி உயிரிழந்தது தகவல் அறிந்த துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து சேதமடைந்த பயிர்கள் மற்றும் உயிரிழந்த பசுமாடு குறித்து விசாரணை மேற்கொண்டனர் அல்பேனியா நாட்டில் நடைபெற்ற உலக செஸ் போட்டியில் தங்கம் வென்ற அரியலூர் சிறுமிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது அரியலூரின் உடையார்பாளையத்தைச் சேர்ந்த சரவணன் அன்புரோஜா தம்பதியின் மகள் சர்பானிகா ஒன்பது வயதான இந்த சிறுமி தமது ஆறு வயது முதலே தேசிய அளவிலான செஸ் போட்டியில் பங்கேற்று பதக்கங்களை வென்று வருகிறார் அண்மையில் அல்பேனியாவில் நடைபெற்ற பத்து வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கான செஸ் போட்டியில் ராபிட் தங்கப்பதக்கமும் வெள்ளிப் பதக்கமும் வென்றார் அவருக்கு சொந்த ஊர் மக்கள் சார்பில் புதுக்கோட்டை ஜமாத் கூட்டமைப்பு சார்பில் மழை வேண்டி சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது நடைபெற்ற நகர் முழுவதிலும் இருந்து இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவ விழாவும் ராமானுஜர் அவதார விழாவும் கடந்த மாதம் இருபத்தி தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் ராமானுஜர் அவதார விழாவில் இரண்டாம் நாளான இன்று காலை தங்க பல்லக்கில் எழுந்தருளிய உற்சவர் ராமானுஜர் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் ஒன்பதாம் நாள் திருவிழாவாக வரும் பதினோராம் தேதி தேரோட்டம் நடைபெறுகிறது வரலாறு காணாத வகையில் வாட்டி வதைக்கும் வெயில் சுற்றுலா தலங்களையும் விட்டு வைக்கவில்லை ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் ஆண்டுகளுக்கு வெப்பநிலை இது உள்ளது ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் கோடை காலம் வந்துவிட்டாலே குழந்தைகளுக்கு இணையாக பெரியவர்களும் சுற்றுலா செல்ல முனைப்பு காட்டுவது வழக்கமானதுதான் ஆனால் நடப்பு கோடை பருவம் சுட்டெரிக்கும் வெயில் வெப்ப அலை என முழுமையாக வெப்பத்தால் சூழப்பட்டு விட்டது சுட்டெரிக்கும் கோடை வெயில் சுற்றுலா தலங்களையும் விட்டு வைக்கவில்லை தரைப்பகுதியில் நிலவும் வெப்பத்தை தணிப்பதற்காக மலைப்பகுதிக்கு செல்வோருக்கு ஏமாற்றத்தை அளிக்கும் வகையில் சீதோஷ்ண நிலை மாறிவிட்டது ஆண்டு முழுவதும் இதமான சீதோஷ்ண நிலைக்கு பெயர் பெற்ற கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் அரசன் என்ற அந்தஸ்தில் உள்ள சேர்வராயன் மலைத்தொடரில் இடம்பெற்றுள்ள சுற்றுலா தலமான ஏற்காட்டில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டிற்கு பிறகு அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது அந்த வருடம் ஜனவரி தொடங்கி ஏப்ரல் வரை சிறிதளவு கூட மழை பெய்யாத நிலையில் நடப்பாண்டிலும் அதே போன்றதொரு சூழ்நிலை நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்ந்துள்ளது சுற்றுலாத்தலங்களின் சூட்டை தணிக்க நாட்டு மரங்களை அதிக அளவில் நடுவதே உரிய தீர்வாக அமையும் என்கிறார் அறிவியல் எழுத்தாளர் ஏற்காடு இளங்கோ இன்னைக்கு பார்த்தோம்னா பொதுவாக பதினோரு முதல் எட்டு டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை தான் ஏற்காட்டினுடைய சராசரி வெப்பநிலை ஆனால் இன்னைக்கு இப்போ வந்து முப்பத்தி மூணு முப்பத்தி நாலுக்கு மேலே வெப்பநிலை கூடியிருக்கு சேலத்தில் ஏற்படக்கூடிய வெப்பச்சலனும் இங்கேயும் ஏற்பட்டிருக்கு இந்த மலையில் ஏற்படக்கூடிய ஜீதோஷம்னால் குளிர்ச்சி தான் வந்து சேலத்தை நோக்கி காற்று போகும்போது தான் சேலமும் குளிர்ச்சி அடையும் ஆனால் இந்த பகுதியிலேயே வெப்பம் அதிகரிக்க அதிகமாக இருக்கிறதுனால தான் சேலம் போன்ற இடத்துலையும் வெப்பம் அதிகமாக இருக்குது ஸோ இந்த வெப்பநிலையை குறைப்பது என்பது மனிதனால் நினச்சால் நாம் நினச்சால் சாதிக்க முடியும் குறிப்பாக என்னென்னா மரங்கள் அதிகமாக நடப்பட வேண்டும் மரங்கள் என்பது பொதுவாக நாம் என்னென்னா இந்திய நாட்டு மரங்கள் மட்டும்தான் நடணும் அதே காட்டு வகை சார்ந்த மரங்கள் தான் நடணும் அதுதான் இந்த தாங்கி எளிதில் வளரக்கூடியது அந்த மரங்கள் தான் நமக்கு வந்து அதிகமான நிழல் கொடுக்கும் சுட்டெரிக்கும் வெயில் சுற்றுலா தலங்களையும் விட்டு வைக்கவில்லை எழில் மிகு ஏற்காட்டிலும் உஷ்ணத்தின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறது இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைக்கு மரங்களை நடுவதே உரிய தீர்வாக அமையும் என்பது இயற்கை ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக ஏற்காட்டிலிருந்து ஜி விஜயகுமார் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இருபத்தி நான்கு ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது மும்பை வான்கடை மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து களம் இறங்கிய கொல்கத்தா அணி பத்தொன்பது புள்ளி ஐந்து ஒவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று அறுபத்து ஒன்பது ரன் எடுத்தது அந்த அணியின் அதிகபட்சமாக வெங்கடேச ஐயர் எழுபது ரன் எடுத்தார் இதைத் தொடர்ந்து நூற்று எழுபது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் மும்பை அணி களமிறங்கி விளையாடியது அந்த அணி பதினெட்டு ஓவரிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று நாற்பத்தி ஐந்து ரன் மட்டுமே எடுத்தது இதனால் கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் பதினான்கு புள்ளிகளுடன் கொல்கத்தா அணி புள்ளி பட்டியலில் இரண்டாம் இடத்திலேயே நீடிக்கிறது முதல் இடத்தில் ராஜஸ்தான் அணியும் மூன்றாம் இடத்தில் லக்னோ அணியும் நான்காம் இடத்தில் ஹைதராபாத் அணியும் உள்ளன இந்த தொடரில் இன்று நடைபெறவுள்ள ஐம்பத்தி இரண்டாவது ஆட்டத்தில் குஜராத் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் தொடங்குகிறது தமிழ்நாடு மற்றும் கேரள கடற்கரை பகுதிகளில் இன்றும் நாளையும் ஆக்ரோஷத்துடன் கூடிய பேரலை எழும்ப வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன் காரணமாக கடற்கரையோர பகுதிகளுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் எனவும் கடற்கரையை ஒட்டிய குடியிருப்பு பகுதிகளில் வசித்து வருவோர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக நாளை பதினொன்று முப்பது மணி வரை இரு மாநில கடலோர பகுதிகளுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் வட மற்றும் உள் மாவட்டங்களில் மூன்று நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் கத்திரி வெயிலுக்கு முன்பாகவே தமிழகத்தின் பல மாவட்டங்களில் நூறு டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் பதிவாகி வருகிறது இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய வானிலை ஆய்வு மையம் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் ஈரோடு உள்ளிட்ட பல நகரங்களில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாக குறிப்பிட்டார் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு அதிக அளவு வெயில் நீடிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறினார் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டியளித்த பாலச்சந்திரன் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மக்களுக்கு உரிய தகவல்களை வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து தெரிவித்து வருவதாக கூறினார் செய்திகள் மீண்டும் செய்திகள் பகல் ஒரு மணிக்கு வணக்கம்